தமிழக அமைச்சர்களினுடைய இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். இப்படி பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இந்த மாற்றங்கள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கிட்டு இருந்தீங்க. அப்ப ஷியாம் சொன்னது போலவே உண்மையாகவே அவர்களினுடைய செயல்பாடுகளுக்கு கிடைத்த ஒரு வெகுமதியாகத்தான் இதை பார்க்க முடிகிறதா? சில அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்களுடைய சரியான செயலாக்கம் பங்களிப்பு, அவங்களுக்கு கூடுதல் துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. சில அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள்ல சில குறைகள் இருந்ததன் அடிப்படையில முக்கியமான துறைகள் வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இரண்டு விதமாக இதை நம்ம வந்து பார்க்க முடியும். திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு புள்ளியியல் துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. திரு ஐ பெரியசாமியிடமிருந்து அந்த துறை வாங்கப்பட்டு அவர்கிட்ட அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று திரு சேகர் பாபுக்கு கூடுதலாக சிஎம்டிஏ ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி செயலாக்கங்கள் அடிப்படையில பார்க்கலாம். சபாநாயகர் திரு அப்பாவும் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். 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 இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம். திரு உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஸ்டாலின் கொஞ்சம் அவசரம் காட்டிட்டார். இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் காலம் கழித்து கொடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அரசியல் அவர் கத்துக்குட்டி அப்படின்னு திரு ஜெயக்குமார் விமர்சனங்கள் வைத்திருக்கிறார். திரு உதயநிதி பொறுப்பேற்றுட்டாரு அமைச்சராக அப்படின்னா தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாரும் ஓட போகிறதா அப்படின்ற கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். சில இடங்கள்ல கட்சி ரீதியாக சில ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் பாராட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். கட்சியின மூத்த உறுப்பினராக உங்க பார்வை என்ன திரு உதயநிதி அமைச்சரானதுல? நீங்க வந்து விவாதங்கள் நல்லா நடத்துற பையன், நீங்க நல்லா ஞானமா நடத்துவீங்க. எல்லாரும் சொன்னதையும் தொகுத்து வழங்கிட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கு. அரசியல் பண்ணணும், அவங்களும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிருக்காங்க. அதுக்கு நான் விமர்சனமும் சொல்லல, பதிலும் சொல்லல. அப்படியே உதயநிதி அவர்கள் இந்த பொறுப்புல வந்தது, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இளைஞர், ஒரு துடிப்பான இளைஞர், அதுவும் தமிழகம் முழுவதும் எல்லாம் மக்களாலும் அறியப்பட்டவர். குறிப்பாக இளைஞர்கள் மாணவ மாணவிகள் மத்தியில அவருடைய பெயரை சொன்னாலே எல்லோருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரை பற்றி முழுமையா தெரிந்தவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத் துறையில பல மாற்றங்களை கொண்டு வந்து கிராம அளவுல விளையாட்டுத் துறையை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பல விதமான முயற்சிகள் செய்யறாங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் கொடுத்தாங்க. சென்னையில சர்வதேச தரத்துல 600 கோடி ரூபாய் அளவுல ஒரு பெரிய சர்வதேச தரத்துல எல்லா பயிற்சியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டேடியம் கொடுக்குறாங்க. அதுபோல தமிழ்நாட்டில் தென்பகுதியிலையும் நம்முடைய ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் அது போல ஒரு ஸ்டேடியம் சர்வதேச தரத்துல கொடுக்காங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட இளைஞர்கள் மாணவ மாணவிகளை சர்வதேச தரத்துல விளையாட்டுத் துறையில ஊக்குவிக்க வேண்டும் என்பது இந்த அரசுடைய திட்டம். அந்த அடிப்படையில் அதுக்கு பொருத்தமான ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். நிச்சயமாக வரும் காலங்களில் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையில சர்வதேச தரத்துல நம்முடைய இளைஞர்கள் வருவார்கள். அதற்கு வேண்டிய வேலைகளை நம்முடைய விரைவாக இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் செய்வார்கள் நான் நம்புகிறேன். ஓகே. இரண்டாவதா ஒரு முக்கியமான கேள்வி, திமுக பொதுவாக பதவியேற்ற பிறகு அதிமுக அளவிலான இலாக்காக்கள் மாற்றங்களை அமைச்சர்கள் தரப்புல பண்றதில்லை. ஆனா இந்த முறை 1.5 வருடங்கள் கழித்து பெரிய அளவிலான மாற்றம், துறைகள் மாற்றம், இலாக்காக்கள் மாற்றம் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு 10 அமைச்சர்களுக்கு மேல அந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு ஏதாவது அடிப்படையா ஏதாவது முக்கியமான காரணங்கள் ஏதாவது இருக்கா? அது முதல்வருக்கு, முதலமைச்சர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களை எப்படி வேலை வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில சில மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. அது ஒண்ணும் அதுல குறிப்பிட்டு இது ஒரு பெரிய விஷயமாட்ட நம்ம எடுத்துக்க வேண்டிய இல்லை. எல்லா துறைகளையும் வேகமாட்டு நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில இந்த மாற்றங்கள் நாட்டுக்கும் நமக்கும் நன்மையாத்தான் இருப்பாங்க. நன்றி ஐயா, இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்திருக்கு. நன்றி நன்றி நன்றி. இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.